ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கோலங்கள் கோலங்கள் ஆமாங்க, கோலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை கலரில் அரிசி மாவுல போடுறது தான் கோலம். இந்த வீடியோவில் வரக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. நம்ம லக்ஷ்மியை வீட்டில் வரவேற்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயந்தான் இந்த கோலம் போடுறதுன்றது. அவ்வளோ மங்களமான விஷயம். கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் அந்த பவுடரை எடுத்து போடுறது நம்ம ஒரு ப்ராக்டிஸில் தான் வரும். வீட்டுக்கு வாசலில் நம்ம கோலம் போடுறது ஒயிட் கலரில் ஏன் போடுறோன்னா, ஒயிட்டுன்றது பியூரிட்டியை கொடுக்கும். வெள்ளை கலரில் மங்களகரமாக இந்த கோலத்தை நம்ம வாசலில் போடும்போது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய லக்ஷ்மி நமது வீட்டுக்கு வருவாங்க. இது கடையில் கிடைக்கக்கூடிய கல் கோலமாவு. இது மூலமாக நம்ம ஈஸியாக போட முடியும். வீட்டில் யாராவது இறந்துருந்தால் நம்ம கோலம் போடுறது கிடையாது. கோலம் போட்டிருக்கோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கோம், வாங்க லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். வீட்டு வாசலில் சாணியை கரைச்சி தண்ணி தெளிக்கிறது வழக்கமாக இருக்குது. இதன் மூலம் தேவையில்லாத பூச்சியெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கும். அதே போல் அரிசி மாவில் கோலம் போடும்போது எறும்பு அணில் பறவைகள்லாம் அதை சாப்பிடும். இது போல் கோலக்கல்லும் கிடைக்கிது, ஸ்டென்சில் ஒட்டி வைக்கிறதுக்கு கிடைக்கிது, ஸ்டிக்கர்ஸு கிடைக்கிது. அரிசி மாவில் போடுறது தான் உகந்தது. எதுவும் கிடைக்காத பட்சத்தில் இதவாவது நம்ம செய்யணும். ஏன்னா கோலம் போடுறதுன்றது ஒரு எக்ஸசைஸு, அது ஒரு ஆசனா. இதை மாதிரி கணித முறைப்படி கூடிய முக்கோணம் கட்டம் அதில் நம்ம கோலம் போடும்பொழுது நம்மளுடைய பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும், நம்மளுடைய பேக் போன் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், இடுப்புக்கு வயிறுக்கு ரொம்ப நல்லது. கோலம் போடும்போது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. காலையில் எழுந்து போடுறதுனால நமக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். இவ்வளோ யூசஸ் இருக்குங்க இந்த கோலத்தால். இன்னும் நிறைய கோலங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் தொடர்ந்து பாருங்கள்.